வணக்கம் மாணவர்களே, உங்களை 8ஆம் வகுப்பு அறிவியல் வகுப்பிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் என்றாவது சுற்றுலா சென்றிருக்கிறீர்களா? ஊட்டி, கொடைக்கானல் போன்ற பகுதிகளுக்கு நீங்கள் சுற்றுலா சென்றிருப்பீர்கள். அங்குள்ள இயற்கை காட்சிகளையும் நன்கு பார்த்திருப்பீர்கள். மாணவர்களே, நீங்கள் டெல்லிக்கு என்றாவது சென்றிருக்கிறீர்களா? டெல்லியில் உள்ள முக்கியமான இடம் செங்கோட்டை மற்றும் குதுப்பினார் இரும்பு தூணை பற்றி நீங்கள் என்றாவது பார்த்திருக்கிறீர்களா, அதை பற்றி அறிந்திருக்கிறீர்களா? குதுப்பினார் சந்திரகுப்த இரண்டாம் விக்ரமாதித்தனால் கட்டப்பட்டது. கிபி 375 414 ஆண்டுக்குள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட டெல்லி குதிப்பிடாறு இரும்பு தூணாகும். இது 98% தூய இரும்பினால் கட்டப்பட்டது. மிசவேட்டட்ட இரும்பு கலவை இதில் கலந்துள்ளது. அது ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனிலிருந்து பாதுகாக்கிறது, துருப்பிடிக்காமல் பாதுகாக்கிறது. இது 6 டன் எடை உள்ளது. இது 23 அடி 8 அங்குலம் உயரமும் 16 அங்குலம் விட்டமும் உடையது. இது சுமார் 2002 ஐஐடி கான்பூர் உலோகவியல் நிபுணர்களால் ஏன் துருப்பிடிக்காமல் இருக்கிறது என்ற காரணத்தை கண்டுபிடித்தார்கள். 1500 ஆண்டுகளாகியும் இன்றளவும் இந்த டெல்லியில் உள்ள குதிப்பினார் தூண் இன்றளவும் துருப்பிடிக்கவில்லை. மாணவர்களே, நமது வீட்டில் உள்ள ஜன்னல் கம்பிகள், இரும்பு கேட்டுகள் இவைகளை தான் நீங்கள் 1 வருடம் கழித்து பெயிண்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அதை பற்றி சிந்தித்திருக்கிறீர்களா? நாம் 1 வருடம் பெயிண்ட் பண்ணாமல் இருந்தால் அதை சுற்றி அது முழுவதும் துருப்பிடித்து இருக்கும். அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? இன்று நாம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்ற பாடம் படிக்க இருக்கிறோம். நாம் அன்றாட வாழ்வில் காணும் பல மாற்றங்களும் சில மாற்றங்கள் இயற்பியல் மாற்றங்களாகவும் சில மாற்றங்கள் வேதியியல் மாற்றங்களாகவும் உள்ளன. இயற்பியல் மாற்றம் என்றால் என்ன? இயற்பியல் மாற்றம் என்பது ஒரு பொருள் பழைய நிலையிலிருந்து புதிய நிலைக்கு மாறிவிட்டு மீண்டும் பழைய நிலைக்கு மாறுவது இயற்பியல் மாற்றம். அதாவது ஒரு பேப்பரை எடுத்துக்கொள்வோம். இந்த பேப்பரை இப்படியே வைத்துக்கொண்டு இப்படி மடித்து விட்டு திரும்பவும் நிமிர்த்து விடலாம். இது இயற்பியல் மாற்றம். மற்றும் இப்படி இந்த ஒரு உயரை எடுத்துக்கொள்வோம், இப்படி மடித்துவிட்டு திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது இயற்பியல் மாற்றமாகும். வேதியியல் மாற்றம் என்றால் என்ன? வேதியியல் மாற்றம் என்பது ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாறிவிடுவது என்பது வேதியியல் மாற்றமாகும். அதாவது பழைய நிலை, நாம் பேப்பரை மடக்கிவிட்டு நிமித்தோம்னா அது இயற்பியல் மாற்றம். பேப்பரை எரித்து சாம்பலாகிவிட்டால் அது மற்றொரு பொருளாக மாறிவிடுகிறது. சாம்பலை திரும்ப பேப்பராக மாற்ற முடியாது, அது வேதியியல் மாற்றமாகும். இப்போ இந்த பேப்பரை பாருங்கள், பேப்பர் எரிந்து சாம்பலாகி விட்டது. இந்த சாம்பலிருந்து நாம் திரும்ப பேப்பராக மாற்ற முடியாது, இது ஒரு வேதியியல் மாற்றம் ஆகும். வேதியியல் மாற்றம் நிரந்தரமானது, மீளா தன்மையுடையது. அதாவது பழைய நிலைக்கு வராத தன்மையுடையது.
புதிய பொருளை உருவாக்கக்கூடியது. வேதியியல் மாற்றத்தை வேதி வினை என்றும் அழைப்பர். வேதி வினையில் வினை படுபொருள் வினை விளைபொருளாக மாற்றமடைகிறது. இப்போது நாம் பார்த்த பேப்பரை நாம் இப்போது எரிக்கும்போது அது எரிந்து சாம்பலாக மறையுது. அது எரிந்தது வினை படுபொருள், பேப்பர் வினை படுபொருள், எரிந்து சாம்பலாக கிடைத்தது வினை விளைபொருள் ஆகும். வேதி மாற்றத்தை தீர்மானிக்கும் காரணிகள். ஒன்று, இயல்பான நிலையில் சேர்தல். இரண்டு, வினைப்படு பொருட்களின் கரைசல். மூன்று, மின்சாரம். நான்கு, வெப்பம். ஐந்து, ஒளி. ஆறு, வினைவேக மாற்றி. இவைகளே வேதி மாற்றத்தை தீர்மானிக்கும் காரணிகள் ஆகும். வேதி மாற்றத்தை தீர்மானிக்கும் காரணிகள் இவை: ஒன்று, இயல்பான நிலையில் சேர்தல். இரண்டு, வினைப்படு பொருட்களின் கரைசல். மூன்று, மின்சாரம். நான்கு, வெப்பம். ஐந்து, ஒளி. ஆறு, வினைவேக மாற்றி. வேதி மாற்றத்தை தீர்மானிக்கும் காரணிகளில் முதலாவது இயல்பான நிலையில் சேர்தல் என்பது தீக்குச்சி உரசும் பொழுது எரிகிறது மற்றும் இரும்பு கம்பியை சூடுபடுத்தும் போது செம்பழுப்பு நிறமாக மாறுகிறது. இவைகளை நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிறோம். இவைகள் அன்றாட வாழ்க்கையில் நாம் காணும்போது இத்தகைய மாற்றங்கள் வேதிப்பொருட்கள் அவற்றின் இயல்பான நிலையிலிருந்து ஒன்றுடன் ஒன்று வினைபுரியும் பொழுது நிகழ்கிறது. வினைப்படு பொருட்கள் அவற்றின் இயல்பான நிலையான திண்மம், திரவம் மற்றும் வாயு நிலைகளிலிருந்து வினைபுரிவதே இயல்பான நிலையில் சேர்தல் என்கிறோம். காய்ந்த விறகுகள் நெருப்புடன் தொடர்பு கொள்ளும்போது காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிந்து கார்பன் டை ஆக்சைடை புகையாக வெளியிடுகிறது. அதே போல் ஒரு தீக்குச்சியை தீப்பெட்டியின் பக்கவாட்டில் தேய்க்கும்போது வேதிவினை நிகழ்ந்து வெப்பம், ஒளி மற்றும் புகையை நமக்கு தருகிறது. மற்றும் சுட்ட சுண்ணாம்பு அதாவது கால்சியம் ஆக்சைடு, அதை நீருடன் சேர்க்கும்போது நீற்று சுண்ணாம்பு, நீற்று சுண்ணாம்பை கால்சியம் ஹைட்ராக்சைடு என்று சொல்வர். நம்மளுக்கு சுட்ட சுண்ணாம்பை நீருடன் சேர்க்கும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு அதாவது நீற்று சுண்ணாம்பு நமக்கு கிடைக்கிறது. தீக்குச்சியின் தலைப்பகுதியில் பொட்டாசியம் குளோரைட்டும் ஆண்டிமணி ட்ரை சல்ஃபைடும் உள்ளது. தீக்குச்சியின் பக்கவாட்டில் சிவப்பு பாஸ்பரஸ் உள்ளது. தீக்குச்சியும் தீப்பட்டியினுடைய பக்கவாட்டும் உள்ள சிவப்பு பாஸ்பரஸும் வினை படுபொருள். இவைகளை உரசும் போது வினை விளைபொருள் அதாவது வெளிச்சம், ஒளியும் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறது. இது வினை விளைபொருள் ஆகும். அடுத்ததாக நாம் வேதி மாற்றத்தை தீர்மானிக்கும் காரணியில் இரண்டாவதாக வினைப்படு பொருட்களின் கரைசல், இவைகளை பற்றி படிக்கப் போகிறோம். அதாவது பாலை காபி வடிநீர், அது ஆங்கிலத்தில் டிகாசன் என்று அழைப்பர், அல்லது காப்பித்தூளை எடுத்துக்கொள்ளலாம். பாலை காப்பித்தூளுடன் அல்லது டிகாசனுடன் சேர்க்கும்போது நிறம் மாறுகிறது. அதை நாம் இப்போது செய்து பார்ப்போமா? இப்போது நமக்கு ஒரு காபி, நிறம் மாறிய காபி நமக்கு கிடைக்கிறது. மேலும் ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்ப்போமா? சில்வர் நைட்ரேட் என்ற திண்மப் பொருளையும் சோடியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு என்பது நாம் சாப்பாடுக்கு பயன்படுத்துகிற உப்பு, இந்த இரண்டையும் சேர்க்கும்போது எந்தவித மாற்றமும் இருக்காது. ஆனால் அதனுடன் சிறிது நீரை சேர்க்கும்போது வெண்மையான சில்வர் குளோரைடு
வீழ்படிவு கிடைக்கிறது. மேலும் சோடியம் நைட்ரேட் என்ற கரைசலும் நமக்கு கிடைக்கிறது. இந்த வேதிவினையிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, வேதிவினைகள் வினை படுபொருட்கள் திண்ம நிலையில் இருக்கும் பொழுது நிகழாமல் கரைசல் நிலையில் இருக்கும் பொழுது நிகழ்கிறது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்கிறோம். அதாவது சில்வர் நைட்ரேட் என்ற திண்ம பொருளையும் சோடியம் குளோரைடு என்ற திண்ம பொருளையும் சேர்க்கும்போது எந்தவித மாற்றமும் நிகழவில்லை. அதனுடன் சிறிது திரவமாகிய நீரை சேர்க்கும்போது மாற்றம் அடைகிறது. வெண்மையான சில்வர் குளோரைடு வீழ்படிவு, சோடியம் நைட்ரேட் கரைசல் இவைகள் நமக்கு கிடைக்கிறது. அடுத்ததாக மின்சாரத்தை வேதி மாற்றத்தை தீர்மானிக்கும் காரணி மின்சாரத்தை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். மின்சாரத்தை எங்கிருந்து தான் தயாரிக்கிறார்கள்? நீர், அதாவது காற்று ஆற்றல், காற்றாலை மூலம் தயாரிக்கிறார்கள், மற்றும் சூரிய ஒளி மூலம் தயாரிக்கிறார்கள், மற்றும் நீர் மூலம் தயாரிக்கிறார்கள். இவைகள் மற்றும் அனல் மின் நிலையம், அணு மின் நிலையம் இவைகள் மூலம் நமக்கு மின்சாரம் கிடைக்கிறது என்பதை நாம் அறிவோம். சமையல் செய்ய மின்சாரம் பயன்படுகிறது, அதாவது சமையல் அடுப்பு, மின்சார அடுப்பு மின்சாரம் மூலம் பயன்படுகிறது. மற்றும் விளக்கு ஒளிர, நம் வீட்டில் பயன்படுத்தும் விளக்குகள் எல்லாம் மின்சாரம் இருந்தால் தான் விளக்கு வெளிச்சம் தரும் என்பதை நாம் அறிவோம். மற்றும் அரைத்தல், மிக்சி கிரைண்டர் இவைகளை அரைப்பதற்கு நாம் மின்சாரம் இருந்தால் தான் பயன்படுத்த முடியும், இதையும் நாம் நன்கு அறிவோம். மற்றும் தொலைக்காட்சி, டிவி பார்ப்பதற்கும் மின்சாரம் இருந்தால் தான் நாம் டிவி பார்க்க முடியும், இதுவும் நாம் மின்சாரத்தை வைத்து இவைகளெல்லாம் இயங்குகிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். சில வேதிவினைகள் தொழிற்சாலைகள் மின்சாரத்தின் மூலம் இயங்குகிறது என்பதை நாம் நன்கு அறிவோம். அதாவது H2O என்பது நீர் மூலக்கூறு என்பதை நாம் அறிவோம். H2வில் H2 என்ற ஹைட்ரஜன் வாயுவும் O2 என்ற ஆக்சிஜன் வாயு மூலக்கூறும் உள்ளது என்பதை நாம் நன்கு அறிவோம். முந்தின வகுப்புகளில் படித்திருக்கிறோம். H2O என்பது நீர் மூலக்கூறு என்பதை நாம் நன்கு அறிவோம். அதனுடன் சிறிது H2SO4 என்ற சல்ஃபூரிக் ஆசிட், அதாவது தமிழில் கந்தக அமிலம் என்று அழைப்பார், அதனுடன் மின்சாரத்தை சேர்க்கும்போது ஹைட்ரஜன் வாயுவும் ஆக்சிஜன் வாயுவும் வெளியேறிவிடுகிறது. இவைகள் தொழிற்சாலையில் நடைபெறுகிறது. மற்றும் அடுத்ததாக பிரெயின் எனப்படும் அடர் சோடியம் குளோரைடு கரைசல் உடன் மின்சாரத்தை சேர்க்கும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு உடன் சேர்ந்து குளோரின், ஹைட்ரஜன் இவைகள் வெளியேறுகிறது. இந்த முறையை பயன்படுத்தி தான் தொழிற்சாலையில் குளோரின் வாயு அதிக அளவு தயாரிக்கப்படுகிறது. இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, சில வேதிவினைகள் தொழிற்சாலைகளில் மின்சாரத்தை பயன்படுத்திய நடைபெறுகிறது என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்கிறோம். மின்சாரத்தை பயன்படுத்தி நடைபெறும் வேதிவினைகளை மின் வேதிவினைகள் என்றும் மின்னார் பகுத்தல் என்றும் அழைப்பார்கள். மின்னார் பகுத்தல் என பொருள்படும் எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல் மைக்கேல் ஃபாரடே என்ற விஞ்ஞானியால் 19வது நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எலக்ட்ரான் மற்றும் லைசாசிஸ் என்ற இரு சொற்களிலிருந்து உருவானது. எலக்ட்ரான் என்பது மின்சாரத்தை குறிக்கிறது, லைசிஸ் என்பது பகுத்தல் என பொருள்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது லைசிஸ் என்பது பகுத்தல் என பொருள்படும். அடுத்ததாக வேதி மாற்றத்தை தீர்மானிக்கும் காரணிகள் 4வதாக வெப்பம் மூலம் நிகழும் வேதிவினைகள் என்பதை பற்றி படிக்க இருக்கிறோம். அதாவது உயிரினங்கள் உயிர் வாழ உணவு மிகவும்
இன்றியமையாதது என்பதை நாம் அறிவோம். அரிசி அரிசியை சமைத்து சோறாக சமைப்பதற்கு வெப்பம் தேவைப்படுகிறது. மற்றும் காய்கறிகள் காய்கறிகளை வேக வைப்பதற்கு வெப்பம் தேவைப்படுகிறது. மற்றும் காய்கறிகளை வைத்து குழம்பு தயாரிப்பதற்கும் வெப்பம் தேவைப்படுகிறது. அதாவது போதுமான அளவு வெப்பம் வெப்பத்தை பயன்படுத்தி வேதிவினைகள் நடைபெறுவதன் மூலம் காய்கறிகள் சமைக்கப்படுகிறது. அதாவது வேதிவினையின் போது வெப்பம் வெளியிடப்பட்டால் அந்த வினை வெப்ப உமிழ்வினை என்று அழைக்கப்படுகிறது. வேதிவினையின் போது வெப்பம் உட்கவரப்பட்டால் அதாவது எடுத்துக்கொள்ளப்பட்டால் அந்த வினை வெப்ப கொள்வினை என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு ஒரு சோதனையை நாம் செய்து பார்க்கலாம். அதாவது லெட் நைட்ரேட் என்ற உப்பு உப்பை இது திட நிலையில் இருக்கும். இதை கவனமாக ஒரு உலர்ந்த சோதனை குழாயில் எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொண்டு அதை நாம் வெப்பப்படுத்த வேண்டும். அதை மிகவும் கவனமாக செய்யும்போது NO2 அதாவது நைட்ரஜன் டை ஆக்சைடை செம்பழுப்பு நிறமுள்ள ஒரு வாயுவை வெளியேற்றும். அதனோடு அது படபட என்ற சத்தத்தோடு NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு இந்த வாயுவை செம்பழுப்பு நிறத்தில் வெளியிடும். அடுத்ததாக ஒரு சோதனையை பார்ப்போம். அதாவது சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்புக்கல் என்பது நாம் வீட்டுக்கு வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுத்தும் அந்த கல், அதுதான் சுண்ணாம்புக்கல். அதை நாம் எடுத்துக்கொண்டு வெப்பப்படுத்தும் போது, இது தொழிற்சாலையில் தான் இதுதான் நடைபெறுகிறது, அதை வெப்பப்படுத்தும் போது கால்சியம் ஆக்சைடு கிடைக்கிறது. அதாவது சுட்ட சுண்ணாம்பு கிடைக்கிறது. இந்த வினைகள் வெப்ப வேதிவினைகள். அதாவது சில வினைகள் வெப்பத்தினால் மட்டுமே நடைபெறும். அந்த வினைகளை வெப்ப வேதிவினைகள் என்று அழைக்கிறோம். வெப்ப வேதிவினைகளுக்கு இன்னொரு பெயர் வெப்ப சிதைவு வினைகள் என்றும் அழைப்பார். அடுத்ததாக வேதி மாற்றத்தை தீர்மானிக்கும் காரணிகள். இதில் ஐந்தாவதாக ஒளி மூலம் நிகழும் வேதிவினைகள். இதை பற்றி நாம் இப்போது படிக்க இருக்கிறோம். அதாவது சூரிய ஒளி இல்லை என்றால் உயிரினங்கள் உயிர் வாழ முடியாது. இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினங்களும் சூரிய ஒளி இல்லாமல் உயிர் வாழ முடியாது. சூரிய ஒளி இல்லை என்றால் உலகமே இருண்டு விடும். அந்த தாவரங்கள் சூரிய ஒளியின் மூலம் சுற்றுச்சூழலில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு, நீர் இவற்றின் மூலம் தங்களுக்கு வேண்டிய உணவு ஸ்டார்ச்சை தயாரித்துக் கொள்கிறது. இதற்கு ஒளி சேர்க்கை என்று அழைப்பர். அதாவது சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு, நீர் இவற்றின் மூலம் நடைபெறும் வேதிவினையின் பெயர், இந்த தாவரங்களுக்கு கிடைக்கிற உணவின் பெயர் ஸ்டார்ச் என்று அழைப்பர். ஒளிச்சேர்க்கை ஒளியின் மூலம் வேதிவினை நடைபெறுவதால் அந்த நிகழ்ச்சிக்கு பெயர் ஒளி வேதிவினை என்று அழைப்பர். மாணவர்களே, இந்த ஓசோன் படலத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நம் பூமியை சுற்றி இருக்கும் வாயுமண்டலத்தின் பெயர் வளிமண்டலம். இந்த வளிமண்டலத்தில் தான் ஓசோன் படலம் உள்ளது. இந்த ஓசோன் படலம் தான் சூரிய ஒளியிலிருந்து வரும் அனைத்து வகையான கதிர்களையும், அதாவது அகச்சிவப்பு கதிர்கள், புற ஊதா கதிர்கள் போன்றவைகளை பூமிக்கு அனுப்பாமல் தடுக்கிறது. சூரிய ஒளியிலிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன், அதாவது ஓசோனுடைய குறியீடு O3, வளிமண்டலத்தில் உள்ள ஓசோனை ஆக்சிஜன் மூலக்கூறு, ஆக்சிஜன் மூலக்கூறு O2, அணு மூலக்கூறு O, ஆக்சிஜன் மூலக்கூறாகவும் அணு மூலக்கூறாகவும் பிரிக்கிறது. அவை மீண்டும் ஆக்சிஜன் மூலக்கூறாகவும் அணு மூலக்கூறுகளாகவும் இணைந்து ஓசோன் படலத்தை உருவாக்குகிறது.
சூரிய ஒளியை பயன்படுத்தி வேதிவினை நடைபெறுவதால் இது ஒரு ஒளி வேதி வினை ஆகும். ஒளியினால் நிகழும் வேதிவினையை பற்றிய படிப்புக்கு ஒளி வேதியியல் என்று பெயர். ஒளி வேதியியல் என்பது வேதியியலின் ஒரு பிரிவு. வேதி மாற்றத்தை தீர்மானிக்கும் காரணிகள். ஆறாவதாக, வினைவேக மாற்றி மூலம் நிகழும் வேதிவினைகள் பற்றி படிக்கப் போகிறோம். அதாவது வினைவேக மாற்றி என்பது வினையில் ஈடுபடாமல் வினையின் வேகத்தை மாற்றுவதற்கு, அதாவது வினையின் வேகத்தை கூட்டுவதற்கு வினைவேக மாற்றி என்று பெயர். அதாவது வீட்டில் இட்லி மாவு அரைத்தவுடன் பயன்படுத்த மாட்டார்கள், இட்லியாக வேக வைக்க மாட்டார்கள். புளிப்பு சுவை வந்த பின்புதான் அதை இட்லியாக வேக வைப்பார்கள். அந்த புளிப்பு சுவை என்பது நொதித்தல் ஆகும். புளிப்பு சுவையை உருவாக்கும் நிகழ்ச்சிக்கு நொதித்தல் என்று பெயர். அதாவது நொதித்தல் என்பது பாக்டீரியா, ஈஸ்ட், நுண்ணு போன்ற நுண்ணுயிரிகள், ஸ்டார்ச் போன்ற பெரிய மூலக்கூறுகளை சிறிய மூலக்கூறுகளாக மாற்றும் நிகழ்ச்சிக்கு நொதித்தல் என்று பெயர். இட்லி மாவில் ஈஸ்ட் வெளியிடும் என்சைம் வினையின் வேகத்தை துரிதப்படுத்துகிறது, அதாவது புளிப்பு சுவையை கொடுக்கிறது. மாணவர்களே, சில நேரங்களில் நாம் அதிக அளவு உணவு உண்டுவிட்டால் பெரியவர்கள் ஓம வாட்டரை சிறிது குடிக்க சொல்வார்கள், அல்லது இஞ்சியோ அல்லது சுக்கோ அல்லது மிளகோ சாப்பிட சொல்வார்கள். ஏன் தெரியுமா? அதாவது அவர் செரித்தல் தாமதமாகுதால் ஓம வாட்டர், இஞ்சி, சுக்கு, மிளகு இவைகள் எல்லாம் உணவு செரிமானத்தை துரிதப்படுத்துகிறது. அடுத்ததாக ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். தொழிற்சாலையில் வேதிவினைக்கு உட்படாமல் வினையின் வேகத்தை துரிதப்படுத்தல் பற்றி படிக்க இருக்கிறோம். அதாவது ஹேபர் முறையில் அமோனியா தயாரிப்பதற்கு உலோக இரும்ப வினைவேக மாற்றியாக பயன்படுத்துகிறார்கள். அடுத்ததாக, யூரியா உரம் தயாரிப்பதற்கு அமோனியாவை வினைவேக மாற்றியாக பயன்படுத்துகிறார்கள். யூரியா என்பது ஒரு தாவரங்களுக்கு ஒரு நல்ல உரமாகும். அதாவது செடி வளரவில்லை என்றால் சிறிது யூரியா இட்டு நாம் நீர் ஊற்றி வைத்தால் அந்த செடி மிகவும் வேகமாக வளரும். அது மரமாக இருக்கலாம் அல்லது செடி கொடிகளாக இருக்கலாம், எதுவானாலும் அது ஒரு சிறந்த உரமாக செயல்படும். அடுத்ததாக, வனஸ்பதி நெய் என்பது டால்டா. இது தயாரிப்பதற்கு தூளாக்கப்பட்ட நிக்கல் வினைவேக மாற்றியாக பயன்படுகிறது. இவ்வாறாக சில வேதிவினைகளில் வினைவேக மாற்றியினால் வினையின் வேகம் மாறுகிறது. இவ்வகை வினைகள் வினைவேக மாற்ற வினைகள் என அழைக்கப்படுகிறது. மாணவர்களே, இன்றைய பாடப்பகுதி நன்றாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி.